அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அழைப்பை அழகாக்குவோம் என்கிற தலைப்பின் அதிமுக்கியமான மூன்றாவது அம்சம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களது இறைவனை பணிவுடனும் அந்தரங்கத்துடனும் ரகசியமாகவும் உங்கள் இறைவனை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுடத்தில் நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுகிற போது, இறைவனிடத்தில் நம்முடைய நெஞ்ச குமுறல்களை நாம் கொட்டுகிற போது, அல்லாஹுடத்தில் ஹுஃப்யா, ஹுஃப்யா என்றால் பணிவோடு, அதோடு சேர்த்து அந்தரங்கமாக அமைதியாக உள்ளத்திற்குள் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். உதடுகளில் நாம் அதை மொழிந்தாலும், உதடுகளில் அந்த வார்த்தைகளை நாம் உதிர்த்தாலும், அதனுடைய சப்தம் உதடுகளை தாண்டி கம்பீரமாக வெளியே வராமல் பணிவோடு, பவியத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு, அடக்கத்தோடு, அந்தரங்கத்தோடு, இதய சுத்தியோடு அந்த வார்த்தைகள் வெளிவர வேண்டும். அப்படி வரும்போது நிச்சயம் அந்த பிரார்த்தனைக்கு பலம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இறை தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிரார்த்தனையை சொல்லுகிற போது, அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்ததாகவும் திருக்குறானிலே சொல்கிறான். அதில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, இது நாத ரப்பஹு நிதான் ஹஃபியா. அந்த இறை தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனது இறைவனை நிதான் ஹஃபியா, அந்தரங்கமாக அமைதியாக அவர் உள்ளச்சத்தோடு ஒரு அழைப்பை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நறுமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பு வலிமையாக வேண்டும். பிரார்த்தனையை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹின் அருள் என்பது முழுக்க முழுக்க அவனிடத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கிற மக்களை அவன் நேசிக்கிறான், பிரார்த்தனை கேட்காதவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். இப்படியெல்லாம் பிரார்த்தனையின் பலன்களும் பயன்களும் இருக்கிற போது, இந்த பிரார்த்தனை சிறப்பான வகையில் அமைய வேண்டும் என்றால், இந்த அடிப்படையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அனைத்து துவாக்களையும் ஏற்று அதற்கு கபூலியத் என்கிற தன்மையை கொடுத்து இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்ற நல்லோர்கள் கூட்டத்தில் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.